போன வீடியோவில் சீரியல் கம்யூனிகேஷன் பற்றி பார்த்தோம். அந்த சீரியல் கம்யூனிகேஷனுக்கு கீழே சீரியல் ப்ரொட்டர் முடியுது, அது என்ன சொல்லி ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக வேண்டி இந்த புஷ் பட்டனை வச்சு புஷ் பட்டனில் ஒரு சிக்னலை கொடுக்குறத காட்டி அந்த புஷ் பட்டன் சிக்னலை வச்சு எப்படி சீரியல் ப்ரொடக்டில் ஒரு இதோடு எடுக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். அதான் இன்றைக்கு வீடியோ. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோன்ட்டா, புஷ் பட்டனை சரியாக இந்த பிரெட் போர்டில் நடுவில் சென்டரில் போட்டு மைனஸ் கரண்ட் கொடுக்குற பின்னுக்கு ஒரு ரெசிஸ்டர் ஒன்று கொடுத்துட்டு அந்த மைனஸ் கரண்ட் கொடுக்குற பின்னை நான் எல்லோ கலர் ஜம்ப் ஒயரில் கொடுத்துட்றேன். கரண்ட் 5 வோல்ட் கொடுக்குற பின்னுக்கு ரெட் கலர் ஜம்ப் ஒயரும், இதில் ரீடிங் எடுக்கிற பின்னுக்கு தெம்பிலி கலர் ஒரேஞ்ச் கலர் ஜம்ப் ஒயரும் எடுக்கிறேன். கிரவுண்டு 5 வோல்ட்டு. இப்போ ப்ரோக்ராமிங்கில் இன்ட் வேரியபிள் ஸ்டார்ட் பண்ணி அதை பட்டன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அது ரெண்டாவுக்கு சமன், அதாவது ரெண்டாவது பின்னை நாங்கள் ரீடிங் எடுக்க போகிறதுனால ரெண்டு கொடுத்துட்டு இப்போ ஒயிட் செட்டப்பில் சீரியல் கம்யூனிகேஷனை எனேபிள் பண்ணுவோம். சீரியல் டாட் பிஇன், சீரியல் டாட் பிஇன் அதே ஃப்ரீக்வன்சி லெவலில் கொடுக்குறேன் நான், 9600 கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ரீடிங் எடுக்கிற பின்னை இனிஷியலைஸ் பண்ணுவோம். பின் மோட் பட்டன் சொல்கிற பின் இன்புட்டாக இனிஷியலைஸ் பண்ணுறேன். பட்டன் சொல்கிற பின் இன்புட். இப்போ லூப்பில் அதை ரீடிங் எடுப்போம். இன்ட் பட்டன் வேல்யூ 12. நாங்கள் எப்போவுமே ஒரு வேரியபிள் ஒன்று டிஃபைன் பண்ணும்போது ஸ்பேஸ் விடக்கூடாது. ஸ்பேஸ் விட்டோம்னு சொன்னால் வேரியபிளை உங்களுக்கு எடுக்காது. இப்போ பட்டன் வேல்யூ வந்து டிஜிட்டல் ரீட் பட்டன் சொல்கிற பின் ரீடிங் எடுக்க போகிறோம். பட்டன் வெளியூன்னு சொல்கிற வேரியபிளுக்குள்ள கோபி பண்ணி போடுறேன். போட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ அதை சீரியல் பிரிண்ட் ஒன்று எடுப்போம். சீரியல் டாட் பிரிண்டர்லன் ஸ்கோப்புக்குள்ள பட்டன் வெளியூ பிரிண்ட் பண்ணுறது தனி போடுறோம். அதை கோபி பண்ணி போடுறேன். நான் ஏன் இப்போ இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன்டா, எனக்கு பின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல. நான் வேரியபிள் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் வந்து சின்ன ப்ரோக்ராம்ன்றதுனால நம்மளுக்கு சிம்பிளாக ஞாபகம் வச்சு போடலும். அதே பெரிய ப்ரோக்ராம் பெருசாக வந்துச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி செய்யலாதனால தான் அப்படி செய்கிறேன். இப்போ டிலே ஒன்று கொடுக்கும் மீன் சொன்னால் இல்லாட்டி குயிக்காக நடக்கும். டிலே ஒரு 2 மில்லி செகண்ட் மாதிரி கொடுக்குறேன். நீங்கள் இதில் எத்தனை மில்லி செகண்ட் கொடுக்கணும் அதான் அந்த வேவோட ஸ்பீட் ஆகும். இதுக்கு செமிகோலன் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுவோம். இப்போ வந்து ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் சீரியல் ப்ளாட்டரை ஓப்பன் பண்ணுறேன். சீரியல் ப்ளாட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேவ் ஒன்று அப்படியே போயிட்டே இருக்குது. நான் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதில் ஃப்ரீக்வன்சி லெவல் சேஞ்ச் ஆகுது. நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது அந்த கீழே உங்கள் டிஸ்பிளேயில் தெரியுது. நீ இதை மட்டும் எடுவே இப்படி பட்டனை ப்ரெஸ் பண்ண மாறும். இதை வச்சு ஒரு எல்இடி பிளிங்க் பண்ணுற அந்த மாதிரி சர்க்கியூட் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அவ்வளோதான் வீடியோ. தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்துட்டு.